பேர் கேட்டியா? உங்க வீட்ல பாப்பா இருந்ததுனா அந்த பாப்பா பேரை கமெண்ட் தேட்டல அனுப்புங்க. எங்க வீட்டுக்கு அது வரணும் அந்த பாப்பா பேர். சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டிடுறேன், ஓவரா இருக்கு. அதுக்கு வந்து மாமா எர்த்ல இருக்கிற இந்த பாடி லோஷன், சாரி டெய்லி லோஷன் ஃபார் பேபிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். காம்பேட்டர் காம்பாக்ட் பவுடர் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். சோ இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் வீடியோ தான். பட் ஆனா மேக்கப் வந்து எனக்கு கிடையாது, கேஷிகாக்கு தான் இன்னைக்கு மேக்கப். சோ இது வந்து லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேக்கப் டியூட்டோரியல் அந்த மாதிரிலாம் இல்ல. இட்ஸ் கோயிங் டு பி எ ஃபன் வீடியோ. சோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ற மாதிரி வந்து மேக்கப் பண்ண போறேன் இன்னைக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு நான் மேக்கப் பண்ற ஐடியாலே கிடையாது. பட் ஆனா நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் எனக்கும் மேக்கப் போடு நழுவுறா, கரெக்டா? சோ அதனாலதான் இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஒரு மேக்கப் போடலான்னு சொல்லிட்டு, சரி மேக்கப் தான் போடணும்னு சொல்லிட்டு நான் மேக்கப் மட்டும் தனியா போடுறேன்னு சொன்னா மேக்கப் மட்டும் போடக்கூடாதான், வீடியோவும் சேர்ந்து எடுக்கணுமா, பீபர்ஸ் கிட்ட பேசணுமா. பீபர்ஸ்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் வியூவர்ஸ் சொல்றேன். சோ அவங்க வந்து வியூவர்ஸ் கிட்ட பேசணுமா, என்ன பேச போறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்லி அவங்க தான் பேச போறாங்க, நான் பேச மாட்டேன். சோ பேசிக்கோங்க. டைம் இல்லையா? நீயும் பேசணும், ஓகேவா? சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த கண்ணாடி கொஞ்சம் கழட்டிடுறேன், ஓவரா இருக்கு. நம்ம ஆஸ் யூஷுவல் லைக் ஸ்கின் கேர்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுவும் வந்து லைக் குழந்தைக்கு மேக்கப் போடுறோம்னா கண்டிப்பா ஸ்கின் கேர்ல வந்து நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் வந்து அதிகமாக பண்ணுவேன். உங்க எல்லாருக்கும் நான் இப்பவே சொல்லிடுறேன், இவங்களுக்கு நான் நார்மலா இருக்கும்போது மேக்கப் எல்லாம் போடவே மாட்டேன். அதாவது அவளா என்னைக்காவது எடுத்து ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக் இந்த மாதிரி வச்சுப்பாங்களே தவிர நம்ம அவங்களுக்கு பேஸ் ப்ராடக்ட் இந்த மாதிரி கிரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே அவங்க ஸ்கின்ல நான் யூஸ் பண்ண மாட்டேன். வெளியே போறோம் இல்ல ஃபங்க்ஷன் ஏதாவது போறேன்னா கூட நான் போட மாட்டேன். நார்மலா ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர் தான் நான் யூஸ் பண்றேன் இப்போ வரைக்குமே. அண்ட் இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் என்னால தாங்க முடியல, எனக்கு வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிப்பாங்க, அந்த மாதிரி டைம்ல மட்டும் இந்த மாதிரி மேக்கப் போடுறேன். மற்றபடி நான் ரெகுலரா அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அதுவும் லைக் வீடியோஸ் கூட நான் மேக்கப் போடுறேன்னா போட்ட வீடியோ முடிஞ்ச அடுத்த நிமிஷமே வந்து நான் மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அவங்களோட ஸ்கின் கேர்ல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும். சோ இப்போ நம்ம ஸ்கின் கேருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரோட ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ அதுக்கு வந்து மாமா எர்த்ல இருக்கிற இந்த பாடி லோஷன், சாரி டெய்லி லோஷன் ஃபார் பேபிஸ் அதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன பேரு? இது பேரு மாமா எர்த் இல்ல, மாமா எர்த். மாமா எர்த். சோ இந்த லோஷனை கொஞ்சமா நான் உங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ணிடுறேன். இப்ப இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கின்ல ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைக் நம்ம நார்மலா வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த இம்பர்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து ஈவன் அவுட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். பட் ஆனா மோஸ்ட்லி பேபிஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது, கிட்ஸுக்குலாம் அந்த ப்ராப்ளமே இருக்காது. சோ அதனால கண்டிப்பா ஒரு ஃபவுண்டேஷன், கன்சீலர்லாம் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பட் ஆனா இன்னைக்கு வீடியோக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து கொஞ்சமா வந்து ஃபவுண்டேஷன் மட்டும் யூஸ் பண்ண. ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது என்னது, நெக்ஸ்ட்ல இருக்கிற டோட்டல் டிராப் ஃபவுண்டேஷன் இதுதான் யூஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. என்னது இது? பிரைமர் இல்ல, உனக்கு மருந்து ஊத்துவோமே, மருந்து கொஞ்சம் மருந்து குடிச்சிடு, அப்பதான் மேக்கப் போடும்போது நல்லா வரும். அந்த மருந்து குடிச்சா இது பேர் டிராப்ஸ்ல இருக்குல்ல, ஆமா கொஞ்சோண்டு மருந்து ஊத்துற குடிச்சிடுறியா? பரவாயில்ல, குடிப்பியா? மேக்கப்னா மருந்து கூட குடிச்சிடுவல. சோ நான் லிட்டரலா வந்து ஒரு 4 டிராப் மட்டும் தான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றேன். இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றேன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து லைக் ரொம்ப லிக்விடா இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன். அண்ட் உங்களை ஸ்கின்ல போட்டா கூட லைக் உங்க ஸ்கின் வந்து கண்டிப்பா பிரீத் பண்ண முடியும். ஏன்னா இது அந்த அளவுக்கு ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சி இதுல இருக்கு. சோ குழந்தைங்களுக்கு நம்ம ஏன்னா யூஸ் பண்றதுனால ரொம்ப திக்கா ஹை கவரேஜ் இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நான் போகாம இந்த மாதிரி அவங்களோட ஸ்கின்னை வந்து பிரீத் ஆகணும். அட் த சேம் டைம் எனக்கு கொஞ்சமா வந்து அந்த ஒரு इन सोलो सीमलेस लुक இருக்கும்ல அதுவும் வந்து கொஞ்சமா வேணும் சோ அதுக்காக தான் நான் இந்த ஃபவுண்டேஷன் இன்னைக்கு யூஸ் பண்ணேன் ஃபவுண்டேஷன் ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அது வந்து கொஞ்சமா வந்து ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போறோம் either நீங்க பேபி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் லைக் நம்ம நார்மலா யூஸ் பண்ற காம்பாக்ட் பவுடர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏனா குழந்தைகளுக்கு நீ யூஸ் பண்றதால கொஞ்சம் நல்ல பிராண்டடான और कॉम्पैक्ट पाउडर्स एंड प्रोडक्ट अंदर सर कुछ ब्रांडेड आना प्रोडक्ट यूज़ पन्नறது நல்லது அதுக்காக நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற காம்பாக்ட் பவுடர் பாத்தீங்கன்னா Maybelline ல இருக்கிற Fit Me காம்பாக்ட் பவுடர் தான் சோ இந்த பவுடரை வந்து அவங்க ஃபேஸ்ல வந்து நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணாம ஒரு நார்மல் பிரஷ் வச்சு அப்ளை பண்ண போறேன் ஏனா ஸ்பாஞ்ச்னா வந்து லைக் ரொம்ப கவரேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் انا எனக்கு அவ்ளோ கவரேஜ் வேணா லைட்டா ஒரு அளவு கவரேஜ் இருந்தாலே போதும் சரி காம்பாக்ட் பவுடர் போட்டுலாமா இது பேர் என்ன அப்பதான் போடு சத்தமா சொல்லு कॉम्पैक्ट पाउडर करेक्ट सो கொஞ்சமா லைட்டா உங்க ஃபேஸ் ஃபுல்லா வந்து இந்த பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம் ओके பவுடர் வச்சு செட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஐஸ்க்கு மூவ் பண்ணிடலாம் சோ ஐஷேடோ சோ நெக்ஸ்ட் வந்து ஐஸ்க்கு மூவ் பண்ணிடலாம் ஐஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஐப்ரோஸ் பண்ணலாமா ஐப்ரோஸ்க்கு வந்து இன்னைக்கு நான் பொமாட்ஸ் பென்சில்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணல ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளீன் பண்றது கஷ்டம் ஏன்னா வந்து நான் மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது மேக்கப் ரிமூவர்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அதனால வந்து இந்த மாதிரி பவுடரா இருக்கிற ஐப்ரோ கேக் யூஸ் பண்ணிக்கிறேன் சோ இது வந்து வெட் அண்ட் வைல்ட்ல இருக்கிற ஐப்ரோ கேக் சோ இதுல இருக்கிற லைட்டஸ்ட் ஷேட் எடுத்து அவங்களோட ஐப்ரோஸ் ஜஸ்ட் ஃபில்லன் மட்டும் பண்ணிக்கிறேன் ஓகே ஐப்ரோஸ் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் என்ன போடணும் கண்ணுக்குள்ள என்ன போடலாம் ஐஷேடோ ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐஷேடோ பேலட் மேக்கப் ரெவல்யூஷன்ல இருக்கிற இந்த ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணி சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டிரான்சிஷன் அப்ளை பண்ணிக்க போறேன் அவங்களுக்கு பெருசா ஐ மேக்கப் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல ஒரு நார்மலான ஒரு மேக்கப் தான் சோ டிரான்சிஷனுக்கு நான் இன்னைக்கு இந்த ஷேட் யூஸ் பண்ணிருக்கேன் இந்த ஷேட் யூஸ் பண்ணி கட் சரி கண்ணு மூடுங்க சோ அவங்களோட அவுட்டர் கார்னர்ல நான் அது ப்ளேஸ் ப்ளூ கலர் வேணும் சோ ப்ளூ கலர் இந்த பேலட்ல இல்ல அதனால வந்து நான் Swiss Beauty ல இருக்கிற இந்த ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன் வெரி குட் இது நம்மளுக்கு தேவைப்படுது இப்போ ப்ளூ கலர் அப்ளை பண்ண போறோம் சோ இந்த ப்ளூ மேட்ச் ஆகும் இப்போ வந்து இந்த ப்ளூ ஷேட் தான் அவங்களோட ஐலைட்ல அப்ளை பண்ண போறேன் ஈரமா இல்ல சில்லுன்னு இருக்கு மூடி எப்படி வர நல்லா இருக்கு சரி நீ தான பீபஸ் கிட்ட பேச போறன்னு சொன்ன நீ பேசவே மாட்டீங்க ஹலோ இப்போ நம்ம பீபஸ் கிட்ட போலாமா இந்த கார்னரை இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்றதுக்காக நான் இதே பேலட்ல இருக்கிற ஒரு டார்க் பிரவுன் கலர் ஐஷேடோ எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து சேம் இந்த பிரவுன் வந்து டிரான்சிஷன்ல அப்ளை பண்ணல அந்த கூல் டோன் வந்து கொஞ்சமா லோவோ வாட்டர் லைன்ல அப்ளை பண்ணிக்கிறேன் கண்ணு மேல பாரு சோ இப்போ இந்த பவுடர்லாம் வந்து நம்ம டஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம் சோ சோ நெக்ஸ்ட் வந்து ஐலைனருக்கு மூவ் பண்ணிடலாம் ஐலைனருக்கு வந்து லாக்மேல இருக்கிற 925 லைனர் தான் யூஸ் பண்றேன் முதல்ல நம்ம கிரீன் கலர்ல இஃபாதி எடுத்துட்டு கிரீன் கலரா வேணும் ஆமா கிரீன் நல்லா இருக்குமா ஆ நல்லா இருக்கும் பார்க்கலாம் நல்லா இருக்கா பார்க்கலாம் நல்லாமா நல்லா இருக்கு இந்த green கலர்ல கோல நல்லா இருக்கு green கலர் green சூப்பரா இருக்கு பாப்பா கண்ணுக்கு என்னடா இது அழகா இருக்கு என்ன கலர் இருக்குதுல ஆமாடி உங்களுக்கு black வேணா போட்டு பாரு சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் மக்காரா என்ன மக்காரா மட்டும் போட தெரியும் அது மூட்டிக்கு போட தெரியும் நீ போட்டுக்குவியா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா வந்து ஃபேஸை வந்து பிரான்ஸ் பண்ணிக்கலாம் பிரான்ஸ்னா லைக் வீட்ல இல்லனா நீங்க வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கணுமா மேக்கப் வீட்ல இல்லனா சோ உங்க வீட்ல இல்லனா நீங்க வாங்கிட்டு வந்து செஞ்சுக்கலாம் அந்த மேக்கப் ஓகேவா as per கேஷிகா சோ கொஞ்சமா வந்து சைடுல அப்ளை பண்ணிக்கிறேன் ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தேவை இல்ல பட் ஆனா இன்னும் கொஞ்சம் வந்து என்ன சொல்றது அழகா காட்டணும்னா இதெல்லாம் பண்ணிக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் பண்றதுல எதுவுமே தப்பு இல்ல. வெயிட் என்ன பண்ண பண்ணல கரெக்ட் இப்படி பண்ணு வெயியே அப்பதான் நல்லா இருக்கும். பேசு நான் பேசணுமா என்ன பேசணும் நீ பேசு வேணா நீ தான பீபஸ் கிட்ட பேசணும் பேசணும் பேசணும்னு சொன்ன பேசு. நான் ஏதோ தப்புல பண்ணிட்டேன். ஏதோ தப்புல சொல்லிட்டீங்களா? சரி நெக்ஸ்ட் வந்து நம்ம blush அப்ளை பண்ணிக்கலாம். எங்க போனா எனக்கு தெரியும். இல்ல பெட்ல இல்ல நான் சொன்னல பெட்ல brush இருக்கு பாரு டோக்கு கட் நான் தொட்டு போடுறேன். மேலே ஏதா டாக்லேட்னு நினைச்சே டேம் ஆச்சி போடு. இந்த பெட்ல ஏத்திடலாங்க வலே சி 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 பெட் நல்ல வேல. சோ ஹைலைட்டருக்கு இன்னைக்கு வந்து சுகர் பிராண்ட்ல இருக்கிற இந்த ஷாம்பேன் கோல்ட் ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ண போறோம். சோ இது வந்து கொஞ்சம் லைட்டா எடுத்து நம்ம ஃபேன் பிரஷ்ல அம்மா இந்த பிரஷ் பேர் ஃபேன் பிரஷ் குப்பை தொட்டி பேர் வாங்கி நம்ம பேருக்கு வர அந்த பேர் இருக்குறோம் தோடப்ப மாதிரி இருக்கா. சோ ஃபைனலா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டா இந்த மேக்கப் லுக் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். லிப்ஸ் கொஞ்சம் நான் யூஸ் பண்ண போறது ஃபர்ஸ்ட் மேப்லின்ல இருக்கிற இந்த க்ளே கிரஷ் லிப்ஸ்டிக் தான். ஆகட் யான் நல்லா. சோ நெக்ஸ்ட் வந்து இதுல கொஞ்சமா வந்து gloss ஆட் பண்றதுக்காக நைகால இருக்கிற இந்த கோல்டன் lip gloss தான் அப்ளை பண்ண போறோம். உங்களுக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக்ல இது சொல்லு. அம்மானி இந்த முடி தான் உலகத்திலே பிடிச்ச முடிக்கா. சோ நாங்க போய் குயிக்கா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு வந்துடுறோம். சோ இதுதான் ஃபைனல் மேக்கப் லுக். உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு கமெண்ட் கொடுங்க, எல்லாமே நீங்க பண்ணுங்க இந்த வீடியோ. அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அது சப்ளைஸ்னா சப்ஸ்கிரைப் தான் அப்படி சொல்றாங்க. சோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நீங்க நம்ம சேனலுக்கு எல்லாரும் உங்க குழந்தைங்க மேக்கப் பண்ணி கொடுங்க. அவங்க அம்மா உங்க ஆட்டை பார்த்து அவங்க மேக்கப் பண்ணுவாங்க நினைச்சதே பார்த்துல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா உங்க குழந்தைங்களுக்கும் மேக்கப் பண்ணுங்களா, அவங்களுக்கும் ரொம்ப ஆசையா இருக்குமா மேக்கப் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி பண்ணிட்டீங்கல்ல பண்ணிட்டாங்களா? நான் பேர் கேட்டா உங்க வீட்டுல பாப்பா இருந்தது பாப்பா பேர கமெண்ட் தேட்டல அனுப்புங்க. எங்க வீட்டுக்கு அது வாழணும் அந்த பாப்பா பேர். ஓகே இதையும் நான் சொல்லிடுறேன். இவ பேர் கேஷிகா. உங்க வீட்லயும் பாப்பா இருந்ததுன்னா அந்த பாப்பாவோட பேரு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது எங்க வீட்டுக்கு வரும். நாங்க பார்த்து வந்து எப்படி இருப்போம் ஜாலியா இருப்போம். சரி உனக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? அப்ப அம்மாக்கு ஒரு முட்டா இப்ப வேண்டாம் கடைசியில வாங்கிக்கிறேன். லிப்ஸ்டிக் கலைஞ்சிடும். வெரி குட். ஓகே சோ உங்களுக்குலாம் நாங்க ஒண்ணு காட்டவே இல்ல. நாங்க நேத்து வந்து மருதாணி வச்சோம். நீங்க பாக்கல பாருங்க பாருங்க அழகா இல்ல ஏ மருதாணி தான் அழகா இருக்கு. சரி 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 உங்க மருதாணி தான் அழகா இருக்கு. சரி எங்க ரெண்டு பேர் மருதாணில யார் மருதாணி அழகா இருக்கணும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா அவங்களே சொல்லட்டும் பாக்கலாம் இப்ப யார் மருதாணி அழகா இருக்குன்னு. ஓகே நானும் உங்க குழந்தைங்களுக்கு எப்படி மேக்கப் பண்ணுவாங்கன்னு வாட்ஸ்அப்ல பாப்பேன். வாட்ஸ்அப்ல பாப்பேன். ஓகே ஃபைன். நீ ரொம்ப பேசிட்டே இருக்கா. சரி உங்க நாங்க எல்லாரும் நான் உங்களை சர்ப்ரைஸ்ல பாப்பேன். சர்ப்ரைஸ்ல அடுத்த வீடியோல பாக்குறோம். நான் உங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை டேக் கேர். என்னவை தெல்ல. பை டேக் கேர். ஓகே.